ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேண்டில் எப்படி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே ஈஸி இது தண்ணியில் ஏற்றக்கூடிய மெழுகுவர்த்தியாக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அதை ரெடி பண்ணுறதுக்காக மூணு வந்து கிளாஸ் டம்ப்ளர் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு முக்கா பகுதிக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்போ மூணே மூணு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ஸோ அது ஃபுல்லாக நிரம்புறது வர முக்கால் பாகம் நமக்கு தண்ணி அப்புறம் இதில் வந்துட்டு ஃபுட் கலர்ஸ் சேர்க்கலாம் பூவு நம்மக்கிட்ட எதனால் டெக்கரேட்டிவ் பொருள்ஸ் எதுனா இருந்தாலும் சேர்க்கலாம் ஃப்ரெஷ் பூக்கள் சேர்த்தா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் இன்றைக்கி வர்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்னென்ன ஃபுட் கலர்ஸ் இருக்கோ ஸோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி எல்லோ ரெட் கலர் ப்ளஸ் வந்துட்டு க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே நல்லா ஃபிக்ஸாக நல்லா இது பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை மாதிரி ஒரு திக்கு திக்கான ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுக்கணும் ரொம்ப திக்காக இருக்கும் தின்னாக இருக்கக்கூடாது ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு உள் பகுதி அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் கிளாஸோடு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பார்த்திங்களா கரெக்டாக அதில் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இதில் வந்துட்டு இப்போ மேலே ஒரு லேயர் வந்து நம்ம விளக்கு கத்திப்போம்ல ஸோ அந்த ஆயிலை வந்து நம்ம இதில் ஊற்றி ஊற்றணும் விளக்க நேரத்தில் ஸோ அதில் வந்துட்டு ஒரு லேயர் கரெக்டாக இதில் படுறது மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு நடுவில் வந்துட்டு திரி போடுறதுக்காக ஒரு ஊசியோ அல்லது எதனா ஒரு சிசர் எதனா வச்சு கட் பண்ணி சின்ன ஹோல் போடணும் ரொம்ப பெருசாக ஹோல் ஆகக்கூடாது ஸோ லைட்டாக வந்து சின்ன ஒரு ஓட்டை போட்டு இப்போ நம்ம அந்த திரி அதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியதான் ரொம்பவுமே ஈஸி நம்ம வீட்டில் இருக்க பொருளால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஸோ இப்போ நமக்கு கார்த்திகை தீபம் நாளைக்கு வரப்போகுது ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே ஈஸி இப்போ இந்த மாதிரி திரி ரெடி பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணி வச்சிட்டோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக அது மேலே வைக்க போகிறேன் இதில் வந்து பூவெல்லாம் போட்டு வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் பூக்கள் போட்டால் ரொம்ப நாள் இருக்காது தண்ணி மாற்றணும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதில் நான் வந்துட்டு விளக்கேற்றியாச்சு ரொம்பவுமே சூப்பராக எரியுது பாருங்கள் இது வந்து நைட் டைம் நம்ம கொளுத்தி வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்